காது ஓட்டை, இந்த காது ஓட்டை. இந்த புகையை தானே வைக்கிறோம். இது குழந்தைங்கள வைக்கல பாருங்க. சின்ன குழந்தைங்கலாம் வைக்க மனசு கொஞ்சம் தூரம் வாங்க, ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இந்த ஸ்டீம் வந்து நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ எவ்வளோ வேர்வார் இருந்தீங்களா அவ்வளோ ஆவி பிடிக்கலாம். நம்ம துணிமணியில் கூட இந்த மாதிரி பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி துணிமணியெல்லாம் பிடிச்சிங்கன்னா கூட ஸ்டீம், இதுதான் வந்து ஸ்டீம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். அதாவது வந்து இன்றைக்கி வந்து கொரோனாவை வந்து அடியோடு அடிக்கணும்னா வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் மெடிசன் செஞ்சே ஆக வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் சைனாவில் வந்து எல்லார் வீட்டுமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டதாக நியூஸ் வந்திருக்கு. அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சரி பண்ணி முழுசாக குணமடைஞ்சதாக வந்து நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சுடுதண்ணி குடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஸ்டீம்னா எப்படின்னா நமக்கு ஆவி பிடிக்க தான் ஸ்டீம் சொல்லுவாங்க. ஆவி பிடிக்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக வீட்டில் வந்து பண்ணிடுவோம். எப்படின்னா ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை விக்ஸ் எதையும் போட்டு துப்பட்டி பொதிக்கிட்டு இது பண்ணிடுவோம். ஆனால் இப்போ குழந்தைங்களை பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொரோனாவில் வந்து குழந்தைங்கள இப்போ நிறைய பேர் வந்து காப்பாற்றணும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி ஸ்டீம் பண்ண வைக்கிறது அப்படின்னு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி தேவை. எல்லார் வீட்லேயும் இந்த பொருள் இருக்கும். எல்லாருமே வந்து ஈஸியாக செய்யலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டப்பா, பாட்டில், காலி பாட்டிலு. ஸோ நான் இந்த பாட்டில் வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிஸு நான் பாட்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பாட்டிலும் தேவைன்னு கிடையாது, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். இதை இந்த பாட்டில் இதோட வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு கத்தியை வச்சு வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மக தும்முது, சளி பிடிச்சிருக்கு. ஸோ உடனே இது ஸ்டீம் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டீம் பண்ண வைக்கணும்னா என்னன்னா இவங்கள வந்து ஆவி பிடிச்சுன்னா பிடிக்க மாட்டாங்க, இவங்களால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டிலில் வந்து ஒரு பைப்பு, உங்களுக்கு என்ன பைப் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்பு வந்து இந்த பாட்டில் மூடி வரியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். ஸோ உள்ளே போகுது இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண, கொஞ்சம் இதை வந்து டைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்களா? ஸோ கப்பலாம் தைக்கப்படா சார், சுள்ளக்காய் கப்பலாம் தாங்க ஏற்ற தைக்கணும் சேரட்டை போய். ஸோ அடுப்பை பார்த்த வச்சுட்டு இந்த பாட்டிலோட மூடியை வந்து லைட்டாக சூடு காமிச்சிருக்கு இந்த இடத்துல. ஓகே. ஸோ இந்த பாட்டிலோட மூடியை வந்து லைட்டாக சூடு காமிச்சிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சூடு காமிச்சிட்டு இது அழகாக உள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த துணியை பிடிச்சி அமுக்கி விட்ருவோம் இந்த இடத்த. ஸோ அமுக்கி விட்டோம்னா இது நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் ஒருக்க நம்ம வந்து இதை செஞ்சுருவோம். பைப் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸோ இந்த துணி மூலமாக லைட்டாக அமைக்க பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். அமைக்க பிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது வந்து சூட்டில் வந்து பிடிச்சிக்கிறோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆவி பிடிக்கிற மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஆவி பிடிக்கிற மிஷின். ஸோ இதை வச்சு நீ எப்போ ஆவி பிடிக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது இதை வச்சு நம்ம ஆவி பிடிக்கிறது ரொம்ப பெரிய மெட்டெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ இதில் ஒரு முனையை வச்சுட்டு அடுப்பில் வந்து குக்கர் நான் வச்சுருக்கேனா இல்லையா? ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இந்த அடுப்பில் வச்ச குக்கர் இன்னும் சூடாகலை, தண்ணி இன்னும் சூடாகலை. மேலே வந்து விசில வந்து கழட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். ஸ்டீம் பிடிச்சிருவோம் உனக்கு. கரிஷ்மா, இமானுக்கு கப்படா பின்னா கிடைக்கியா? என் மயனுக்கு வந்து துணி ட்ரெஸ் போடாமல் இருக்கான், ட்ரெஸ் மாட்டி கொண்டு வர சொல்லியிருக்கேன். வந்த உடனே அவனுக்கு வந்து ஆவி இன்றைக்கி பிடிக்க வச்சிடும் உங்களுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஏன்னா குழந்தைங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆவி பிடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரையரை வச்சு ஆவி பிடிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்துருவோம். ஒரு ட்ரையர் வைக்க, ட்ரையரை வச்சு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம பண்ணலாம்.
அது யார் வீட்டில் இருக்கோ அவங்களும் லைட்டாக பண்ணிங்க. அது எப்படி பண்ணுறது நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஹீட்டர் வந்து இதுதான் ஹீட்டர், ஏர் ட்ரையரு. ஸோ இதை வந்து பட்டன் ஆன் பண்ணிட்டேன், சால்வ் பண்ணிட்டேன். இதை வந்து மூக்கில் காது ஓட்டை, இந்த காது ஓட்டை இந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து இந்த சூடு காற்று வருது இல்லைங்களா, ஸோ இதில் வைக்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல எனக்கு. ஸோ இதை கூட நம்ம குழந்தைய முதல்ல வச்சா ஓடி போயிடும், ஏன்னா ஹீட்டு. ஸோ இதில் பண்ணுறதுக்கு நல்லா தெரியல. ஸோ இப்போ வந்து என் மயன் வந்துட்டான். ஸோ என் மயனுக்கு என் மகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆவி பிடிக்க போகிறோம். தண்ணி இன்னும் சூடாகலை, தண்ணி இன்னும் சூடாச்சுன்னா வந்து மேல் வழியாக வந்து மேல் வழியாக வந்து புகை வரும். அந்த புகை வரும்போது தான் நம்ம செய்ய முடியும். ஸோ பைப்பை வந்து கட் பண்ணிட்டேன், ரொம்ப பெருசாக இருந்துச்சு பைப்பு, இதை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து குக்கர் மொதல் வச்சுருந்த குக்கர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, சரியில்லை, அதோடய புகை வந்து சைடில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வேறு குக்கர் மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வச்சு பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். ஸோ இதில் வருது ஸ்டீம், புகை வருது பாருங்க. ஸோ இந்த புகையை தான் நம்ம வைக்கிறோம். இது குழந்தைங்கள வைக்க விடலாம் பாருங்க. பக்காடு தெரியலையா அப்படி போல் நானே வயசா இதுல தூர்ச பக்காடு. இதுதான் அந்த ஸ்டீமுங்க. ஸோ முகத்துலலாம் வைக்கலாம். சின்ன குழந்தைங்கலாம் வைக்க மனசு கொஞ்சம் தூரம் ஆகிங்க, ரொம்ப ஹீட் ஆகணும் தண்ணி. ஸோ கையில் பிடிக்க முடியல, கையில் பிடிக்க முடியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இதான் அந்த ஸ்டீம் மிஷின் பாருங்க. இப்போ பாருங்க புகை வருதா. ஆ நபாலே இங்கே வருங்க. ஸோ இந்த ஸ்டீம் மிஷினில் நீங்கள் ஸ்டீம் எடுத்தீங்கன்னா நிற்கலையோ இந்த என் மயன் வைக்கணும் பாருங்க. இமான் நினச்சிக்கலாம், நினச்சிக்கா இமான். ஸோ எவ்வளோ வேர்வாரு இருந்தீங்களா அவ்வளோ ஆவி பிடிக்கலாம். நம்ம துணிமணியில் கூட இந்த மாதிரி பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி துணிமணியெல்லாம் பிடிச்சிங்கன்னா கூட ஸ்டீம், இதுதான் வந்து ஸ்டீம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டீம் செய்யறதுக்கு வந்து சூப்பரான ஐடியா வந்து இதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. எல்லோரும் வீட்லேயும் குக்கர் இருக்கும், அந்த பாட்டில் இருக்கும், எல்லா வீட்லேயும் இந்த பைப் இருக்கும். ஸோ அழகாக இந்த ஸ்டீம் பிடிக்கலாம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் தூரமாகச்சு இப்படியே வந்து போய்ங்க. ஒரு நாளைக்கு மூணு நாலு வாட்டி பண்ணிங்கன்னா கொரோனா இல்லை எதாக இருந்தாலும் க்ளோஸ் ஓகேங்களா. அதுக்கா ஸோ இந்த ஸ்டீம் வந்து நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இமான்லே நபாலே நஞ்சிக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாள் ரேட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். வெறும் பைப்பில் கூட வரும்னு நினைக்கிறேன், வெறும் பைப்பில் கூட வருது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் சுடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து நாலு வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டீம், இதை தான் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறாங்க ஓகேங்களா. அது மிஷின் மூலமாக பண்ணுவாங்க, இதை நம்ம வீட்டில் வந்து நம்ம பண்ணலாம் ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay, bye. Bye.